ப்ளஸ் வெல்கம் டு மை சேனல். நான் கடகடகான கிளம்பணும். இன்றைக்கி வந்து அம்மா வந்து ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து க்ராசரிஸ் வாங்க சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நான் அந்த ரேட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வந்தோடனே. அதுக்காக தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். வ்ளாக்ஸ்லாம் நிறைய அப்லோட் ஆகும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். மினிஷோ ஹால் ஒன்று அப்லோட் ஆயிருக்கு. நான் ரெண்டு மூணு மினிஷோ ஹால்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன அஃபோர்டபுளான ரேட்டில் இருக்கோ நீங்களும் போய் வாங்குங்க. அண்ட் லிப்ஸ்டிக்ஸ்க்கு ஸ்கின் கேர் கூட அங்கே நல்லா தான் இருக்குது. ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், பட் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ பாம்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியாச்சு, அண்ட் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணியாச்சு. சன்ஸ்க்ரீன் வந்து நான் ஏன் மாலை சுற்று போகிறேன்னு என் ஸ்கின்னு செம்ம டேமேஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் மழை பெய்யாதுன்னு ஒரு நம்பிக்கையில். இது வந்து H&M எடுத்த டாப், நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே, நமக்கு வந்து இது இப்போ காயணும். காஞ்சவுடனே வந்து லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே போகணும். லிப் பாம் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பர்ஃப்யூம்ஸ். ஓகே, பர்ஃப்யூம்ஸ் மஸ்ட்டு. நான் எப்படியும் என் பேக்கில் வச்சுருப்பேன், இல்லைனாலும் நான் பர்ஃப்யூம்ஸ் அடிச்சுப்பேன். உங்களுக்கு வந்து கை காலுக்கெலாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு டக்குன்னு வந்து பாடி பட்டர் அந்த ரூமில் இருக்கிறனால ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். நார்மல் ஆலோவேரா உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இதுவுமே கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கோங்களேன். நான் ப்ராப்பராக எப்பவுமே எடுப்போம்னு நினைப்பேன், பட் காலங்கத்தில் லேட் ஆகிடும். இப்போ ஏன்னா சாமான்லாம் தொலைக்கி போட்டு தான் கிளம்பும். ஏன்னா மம்மியால் மட்டும் எல்லா டைமுமே வந்து இது பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்துட்டு நான் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட் வேரோட உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சுக்கோங்க, அதுதான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சீசனில் வந்து உங்களுக்கு நிறைய பிரேக் அவுட் ஆகும் உங்கள் ஸ்கின்னு. நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க, எங்கே போனாலும் தண்ணி எடுத்துக்கோங்க மறக்காமல். ஓகே, இது நான் கண்ணாடியில் பார்த்துக்கிறேன். ஓகேவா அப்ளை பண்ணியிருக்கேன் நான். ப்ளீஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ணணும், சும்மா சாம்பிளுக்கு யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்துட்டு நம்ம அதுக்கு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சூப்பராக வாங்கணும்னு சொல்லிட்டு. இருங்க, நான் ஐலைனர் தேடிட்டுருக்கேன். 18 ஐலைனர் நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சின்னதாக வைக்க போகிறேன், இதுவே காலி. ஸோ இது ஒன்று வாங்கணும். ஃபேஸ் வாஷ் காலியாகுது. ஃபேஸ் வாஷுமே உங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது நான் லைட்டாக ஒரு கோடு இழுத்துட்டு வந்து காட்டுறேன். ஓகே, கடகடன்னு கிளம்புறதுனால லைட்டாக தான் வச்சுருக்கேன். ஆண்டு வந்துட்டு உங்களுக்கு ஐலைனர் லைட்டை இந்த மாதிரி இது பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. ஒயிட் டிஷர்ட் எனக்கு நல்லா இருக்கான்னு தெரியல, பிகாஸ் நான் செம்ம டஸ்கி ஸ்கின்னு. அப்படி இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்குமோன்னு தெரியல. கீழே வந்து ஒரு ட்ராக் போட்டிருக்கேன். பிகாஸ் நம்ம ஷாப்பிங் மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷாப்பிங் கிடையாது. இந்த ஷாப்பிங் எப்படி இருக்கும்னா வந்துட்டு உங்களுக்கு தோரம் பருப்பு வாங்குறது, உளுத்தம் பருப்பு வாங்குறது முக்கால்வாசி இங்கேயே வாங்கிடும். பட் மெஜாரிட்டி சரணா ஸ்டோர்ஸு அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா கிடைக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் லிப்ஸ்டிக். ஓகேங்களா, அதாவது நல்லா கிடைக்கும் மீன்ஸ் நான் என்ன சொன்னேன்னா வந்து இந்த சோயா சாங்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஹோல்சேலில் எடுக்கலாம். ஸோ எப்பயுமே ஹோல்சேலில் எடுத்தால் GST கம்மியாகும். ஸோ சில ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவேன். இந்த இந்த கலர் தான் நான் போட போகிறேன். லிப்ஸ்டிக் போட்டோன்னு இங்கே ஓட்டுது, நான் உங்களுக்கு காட்டுறேன். லிப்ஸ்டிக் வந்து போயிடும் எப்படியும், பட் இது வாட்டர் ப்ரூஃப் போகாது சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள் மேக்கப் லுக் தான் போட்டிருக்கேன். ஸோ ட்ராக் இது போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இளநீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன், டைம் ஆச்சு, கிளம்பி ஆகணும். லிப்ஸ்டிக் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் அடித்தாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா வந்து தலை மட்டும், இப்போ தலை வந்து வாரணும். கிளிப்பு ஒன்று வாங்கணும், என் பையன் கிளிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பாருங்களேன், நான் இப்படி தான் சுத்த போகிறேன். பட் இது வந்து சிக்கி எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு போட்டுட்டு கிளம்பணும். இதுதான் என்னோடய மேக்கப் லுக்கு. இந்த விலாகை வந்துட்டு நான் இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் போவேன், இல்லைனா வந்து மால் போவேன். இது ரெண்டுத்தில் எங்கேயாவது போவேன், இல்லைனா வந்து ஏதாவது ஃபேன்சி ஸ்டோர் இல்லை, இல்லைனா நான் வந்து ஏதாவது மளிகை சாமான் கடைக்கு போவேன். ஸோ அங்கே வந்து நம்ம விலாக் கண்டினியூ பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, எப்பயுமே வந்துட்டு நீங்கள் மாலுக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி க்ளோத்ஸ் போடுங்க. பிகாஸ் நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணால் ஃபேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு எது வந்து ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி போடுங்க. மெயின் டிப் என்னென்னா, உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், இப்போ எனக்கு லூஸ் டிஷர்ட் எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அண்ட் வந்து எனக்கு டாப் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறதுனால உங்களுக்கு புரியுதுங்களா. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் குளிஞ்ச நிமிந்து எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ 3 ரோசஸ்லாம் கீழே இருக்கலாம்.
ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா வந்து குனியறதுக்குலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு தலை வந்துட்டு சரி கட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு கட்டியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் நீங்கள் வந்து கிளம்பும் போது எல்லாமே எடுத்து வைங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் மாலுக்கு போனீங்கன்னா கன்ஃபார்மாக மாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல கேட்குறாங்க, நான் வந்து கண்ணாடி எடுத்து வச்சுப்பேன். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு மழை பெய்கிற மாதிரி இருந்தால் கொடை எடுத்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.